மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை பொது கழிவறையை சுத்தம் வைத்த அவலம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கழிவறை குழிகளை வெறும் கைகளால் கழுவும் சிறப்பு குழந்தைகளின் நீதியை பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அரங்கேறியிருக்கிறது மாணவர்களை கழிவறையை கழுவ சொன்ன அவலம். அதுவும் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை இதை செய்ய வைத்ததுதான் மாபெரும் அவலம். சிவகாசி அருகே அரசு உதவி பெறும் சிஎஸ்சி மனநலம் குன்றியோர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 80 மாணவர்கள் படித்து வருகின்றனர். சிறப்பு குழந்தைகளை பேணி காக்க வேண்டிய நிலையில் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது சமூக அவலம். சாக்கடை மூளையின் சதிச்செயல் என்பதுதான் உண்மை. கழிவறை குழிகளை வெறும் கையால் சுத்தம் செய்யும் சிறப்பு குழந்தைகளின் நிலை வார்த்தைகளில் ஆறுதல் படுத்த முடியாத துயரம். சிறப்பு குழந்தைகள் கழிவறையை கழுவும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தலைமை ஆசிரியர் ஜோசப் தினகரனிடம் கேட்டது ஜெயா பிளஸ். இது குற்றமில்லையா? பிஞ்சு குழந்தைகளை இப்படியா பயன்படுத்துவது? அதுவும் மனவளம் குன்றியவர்களை என அடுக்கடுக்கான வினாக்களை தொடுத்தது. ஜெயா பிளஸின் கேள்விக்கு பதிலளித்த தலைமை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் இம்மானுவேல்தான் மனநலம் குன்றிய மாணவர்களை அழைத்து சென்று கழிவறையை சுத்தம் செய்ய வைத்திருக்கிறார். தனக்கு தலைமை ஆசிரியர் பதவி வழங்கவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பள்ளியின் பெயரை களங்கப்படுத்தும் விதமாக இதை செய்திருக்கிறார். வீடியோ எடுத்ததும் அவர்தான், அதை சமூக வலைதளத்தில் பரவ விட்டதும் அவர்தான் என அடுத்தடுத்து குற்றம் சாட்டினார். யார் செய்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அரசு உடனடியாக தலையிட்டு வன்கொடுமையாளர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் குரல். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் அருண் பாண்டியனுடன் ராஜதேவேந்திரன்.